வணக்கம் நண்பர்களே. ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த அழகான ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான புகழ்பெற்ற நாவலின் போன சாப்டரில் எப்படி குண்டா கண்டேக்கும் முதல்ல அவங்க அம்மா ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறாங்க, அதனால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடையிறான், முதல்ல அவங்க அப்பா கூட வயலுக்கு போகிறான் அந்த அனுபவம் அவனுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னும் அவனுக்கு பொறுப்புகள் கூடுகின்றன. இந்த அத்தியாயத்தில் அதெல்லாம் தான் விவரித்து எழுதுகிறார். இப்போ சின்ன வயசாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படா நம்ம பெரிய மனுஷங்க ஆகும், பெரியவங்களை மாதிரி எப்போ வண்டி ஓட்டுவோம், பெரியவங்களை மாதிரி எப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவோம், வேலைக்கு போவோம், அவங்கள மாதிரி ஃப்ரீயாக நம்ம இருக்க முடியலையே, எல்லாத்துக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க வேண்டியிருக்கு, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் குழந்தைங்களுக்கு. எப்போவுமே இது ஒரு பிரச்சனை, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெரியவங்கள்லாம் இந்த போட்டுசுகள்லாம் எப்படி கவலை இல்லாமல் கேர் ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடுதுங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, அந்த வயசுக்கு நம்ம திரும்ப போக முடியாதா அப்படின்ட்டு நம்ம கவலைப்படுவோம். இப்போ அந்த மாதிரி தான் குண்டா வந்து பெரியவங்களை மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யணும், நமக்கு பொறுப்பு வேணும், நம்மளும் பெரிய ஆளாகணும், இந்த குட்டி பசங்களோடு நம்ம சேர்ந்து விளையாட வேண்டியிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த குண்டாவுக்கு இந்த பொறுப்புகள் கூட கூட அது ஒரு சுமையாக மாறுது. அதுதான் ரொம்ப அழகாக இதில் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறார் இந்த சாப்டரில் அலெக்ஸ் ஹேலி. இப்போ அந்த முதல் நாள் அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதுல அந்த டண்டிகோ, அதை கொண்டாந்து நல்லா அழுக்கெல்லாம் ஆகாமல் சுத்தமாக அதை வீட்டில் கொண்டாந்து கழட்டி அந்த மூங்கில் கழியில் மாட்டிட்டு நைட்டு படுத்து தூங்குறான். இப்போல்லாம் அவனுக்கு வந்து முன்ன மாதிரி சீக்கிரமே படுத்து தூங்கு அப்படின்னு அவங்க அம்மா அவனை ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. லேமினுக்கு பால் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் அவனை தூங்க வச்சு தட்டி அவன் தூங்க வைக்கிற வரைக்கும் இவனை வந்து குண்டா வந்து அவன் போக்கில் விளையாடுறதுக்கு ஊரில் மந்தையில் போய் பெரியவங்கள்லாம் அந்த நெருப்பை சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அந்த செயல்களில் ஈடுபடுறதுக்கு பின்ட்டா அவனை அனுமதிக்கிறான். ஆனால் லேமின் தூங்கி முடித்த அந்த கணத்தில் இவனை கூப்பிட்டு நீயும் படுக்க போ அப்படின்னு சொல்லிடுவான் பின்ட்டா. இவனும் ஒன்றும் மறுபேச்சுலாம் பேச முடியாது, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி குட் நைட் சொல்லிட்டு போய் அந்த மாட்டுத்தோல் ஆளான அந்த போர்வையை போற்றி படுத்து தூங்கிடணும். ஆனால் இன்றைக்கி ராத்திரி அவன் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு காலையில் அப்பா உன்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு, காலையில் நேரமே சாப்பிட்டு அவர் போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே இவனுக்கு கிளி பிடிச்சிக்குது, எதுக்கு அப்பா வர சொன்னார், ஏதாவது தப்பு பண்ணிட்டம்மா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா முதல்ல அம்மா தானே சாத்துவா, அம்மா கிட்ட அடி வாங்காமல் அப்பாவே கூப்பிட்றாருன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு தான் அப்பா கூப்பிட்டு உதைப்பார், நம்ம எதுக்குமா என்ன பண்ணோம், அப்படி தப்பு பண்ணோம், ஐயோ போச்சு அப்படின்ட்டு அவனுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே இல்லை, போட்டு உழப்புறான், எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியலையே, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவனுக்கு மனசுக்குள்ளே எல்லாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அப்பா காலையில் வர சொல்லிட்டாரு அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு நடுங்கிட்டு இருக்கிறான். அம்மாட்ட கேட்டால் அம்மா சொல்ல போகிறது கிடையாது, எப்படி இருந்தாலும் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது, அவளாக சொன்னாதான் உண்டு, அவள் சொல்லுவாளா அப்படின்னு எதிர்பார்த்தான், சொல்ல கிடையாது. அப்போ நைட்டு ஃபுல்லாக ஒழுங்கான தூக்கமே இல்லை பையன், குழந்தை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அம்மா வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வருமா, எதுக்காக அப்பா வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு குறு குறுப்போடு குட்டி போட்ட போன மாதிரி குடிசைக்குள்ளேயே சுற்றுறான். இங்கிட்ட அங்கிட்டும் இந்த லேமின் இருக்கான்ல, இவன் அந்த டண்டிக்கோ எடுத்து வேற மாட்டிக்கிறான். மாட்டினோடனே லேமின் வந்து அவங்க அண்ணனை இது வரைக்கும் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்து தான் பழக்கம், இப்போ புதுசாக அவன் உடம்புல ஒரு துணி தொங்குது, அதனால இந்த குட்டி பயலுக்கு அதை பிடிச்சி இழுத்து பார்க்கணும்னு ஆசை. இப்படி போய் அண்ணனோட சட்டையை பிடிச்சி இப்படி இழுக்கிறான் அந்த குட்டி பையன். இழுத்தோடனே நேச்சுரலி இவனே பயங்கர கடுப்பில் இருக்கிறான், டென்ஷனில் இருக்கிறான். இந்த நேரத்தில் வந்து இந்த ஏற்கனவே இவனை பொடியனை வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு விலங்கு மாதிரி தான் பார்க்குதுங்க இந்த வாண்டுங்க. அப்போ ஒரு அந்த ஸ்பான்டேனியஸாக அவனை ஓங்கி ஒரு இழுப்பு இழுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி கையை ஓங்குறான், அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பாரு வருது, கொன்னே விடுவேமானே அப்படின்னு. உடனே டப்புன்னு கையை இறக்கிட்டு அவனை விட்டு விலகி இந்த பக்கம் வந்துடுறான். சரி இதுக்கு மேலே இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, போவோம் நேராக, எப்படி இருந்தாலும் அப்பாவை போய் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி மெல்ல நடந்து அவங்க அப்பாவோட குடிசைக்கு முன்னாடி போய் நிற்கிறான். குடிசைக்கு போய் முன்னாடி நின்று அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே என் கை கட்டிக்கிட்டு இப்படி நிற்கிறான். அவங்க அப்பா வெளியில் வர்றாரு. ஒமாரோ வெளியில் வந்தோடனே வந்துட்டியா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படிங்கிறாரு. அப்படியே தலையை கீழே பண்ணிக்கிட்டு சாரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் பரிதாபமாக. இந்தா இன்னிலிருந்து நீ ஃபஸ்ட்டு கஃபோலேருந்து செகண்ட் கஃபோவுக்கு போகிற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் ஒரு உண்டி வில்லு கொடுக்குறாரு. அந்த உண்டி வில்லு கையில் கிடச்ச அந்த மொமெண்ட் இருக்குது பாருங்கள், அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீ வேட்டைக்கு தயாராகிட்ட, வேட்டை தொழில் பழகு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு.
பார்த்து கவனமாக எதை அடிக்கக்கூடாதோ அதை அடிக்கக்கூடாது. எதை அடிக்கணுமோ அது குறி தவறாமல் அடிக்கணும், கவனமாக வச்சுக்கோ, பத்திரமாக வச்சுக்கோ, நல்லா பழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார், ஊர் மந்தையிலேருந்து லேடிஸ் பயங்கர குறும்பு, லேடிஸ் ஊர் மந்தையில் உரக்கிணறுனு சொல்லுவாங்க, ஊர்கிணறு அதை தான் உரைக்கிணறு அப்படிம்பாங்க. அதில் தண்ணி எடுத்துகிட்டு வர்ற லேடிஸை வந்து இவங்க என்ன பண்ணுறது, இந்த அண்ணன் கல் எடுத்து குடத்தில் அடித்தார், அடித்து குடத்தை கொத்து விட்டுருமான். இப்போ அவங்கெல்லாம் ஊரில் வந்து ஆத்தாக்கிட்ட வந்து பேர் உன் பையன் இப்படி பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னால், அவனும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், அவன் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் எதுக்கும் உங்களை சும்மா போகிறவங்களை போய் கல் எடுத்து போடுறான், ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைங்க அம்மா பானையிலையுமா உடைக்கிறான் அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் ஆத்தா பெரியமா. அப்படி எதை அடிக்கக்கூடாதோ அதை அடிக்கக்கூடாது, பார்த்து கவனமாக இருக்குன்னு சொன்னது காரணம் அதுதான். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா தொலைச்சே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்து செகண்ட் கஃபோ, இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன், ஃபஸ்ட்டு கஃபோலேருந்து செகண்ட் கஃபோ. ஃபஸ்ட் கஃபோங்கிறது என்னது, இந்த பெரியவங்க பாட்டி நியோ போட்டோ மாதிரியான பாட்டி, ஐசா மாதிரி பாட்டிக்கிட்ட கதை கேட்குறது தான் ஃபஸ்ட்டு கஃபோ. இப்போ செகண்ட் கஃபோ அப்படிங்கிறது அரஃபங், அந்த பிரிமா சிசின்னு இருக்கார்ல, அவருடைய ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வேகமாக இவன் ஓடுறான், எனக்கு உண்டிவில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இவனுக்கு அந்த தண்டிக்கோ கிடச்சப்ப ஊர் புறம் போய் எங்கள் அம்மா எனக்கு புது சட்டை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்போ ரெண்டாவது உண்டிவில் கிடச்ச உடனே ஊர் ஃபுல்லாக போய் எனக்கு வந்து இந்த ஸ்லிங் ஷாட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்காக போகிறான். பார்த்தா எல்லா பசங்க கையிலையும் அந்த செகண்ட் கஃபோ, இவனோட செட்டு சித்தாஃபா மற்ற இவனோட வயசு பசங்க எல்லாத்துக்கிட்டையுமே உண்டிவில் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்பா உண்டிவில் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அப்பா இல்லாத பசங்களுக்கு அவங்க பெரியப்பா சித்தப்பா இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரிய அண்ணன் யாராவது ஒருத்தங்க ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் செஞ்சு கொடுத்தோடனே இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அன்னைக்கு ஒமரோ சொல்லிட்டார், இன்றைக்கி வந்து நீ இந்த துமானி துரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இவங்க ஒமரோ மற்றும் பின்டாவினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கப்பலோட மூத்த மகன்தான் துமானி துரே, துரே ஃபேமிலி அவங்க. அவன் கூட சேர்ந்து நீ இன்னைக்கு ஆட்டை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போகிற, இன்னிலிருந்து நீ வந்து செகண்ட் கஃபோவுக்கு போயிட்ட, இன்னிலிருந்து உனக்கு பொறுப்புகள் அதிகம், நாளையிலேருந்து கிளாஸுக்கு போகணும், இன்னிலிருந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போகணும், நல்ல பொறுப்பாக கவனமாக அண்ணா என்ன சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கோ, ஒட்டுமானி அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி, ஆஹா டபுள் லக்கி ப்ரைஸ், ஒன்று உண்டிவில் கிடச்சிருச்சு, ரெண்டாவது ஆடு மேய்க்க போகிறோம். ஆடு மேய்க்க போகிறது எவ்வளோ பெரிய கனவு, எவ்வளோ நாளாக வந்து ஏங்கி கிடந்த ஒரு வாய்ப்பு இது. இது வரைக்கும் அவன் வில்லேஜை விட்டு கொஞ்சம் தூரம் தான் வெளியில் போயிருக்கான், அவங்க அப்பா கூட வயலுக்கு போயிருக்கான். இன்னொன்று கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு சில நாட்களில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வாக் போவார் அவங்க அப்பா, அவ்வளோதான் அவன் போனது. இன்றைக்கி வெகு தூரம் அந்த வில்லேஜிலேருந்து இவங்க கிளம்பி ரொம்ப தூரம் போகிறாங்க, இந்த ஆடுகளை ஓட்டிக்கிட்டு. இந்த முன்னாடி துமானி, அந்த துமானியினுடைய வயசை சேர்ந்த மற்ற பசங்க, அவங்கெல்லாம் செகண்ட் கஃபோல் இருக்கக்கூடிய பசங்க, 5 வயசுலேருந்து 9 வயசு, அவனுக்கு துமானிக்கு வந்து 9 வயசு. இப்போ அவங்களோட சேர்ந்து ஆடுகளை பட்டியிலேருந்து வெளியில் ஓட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க. இவங்க பின்னாடியே இந்த பசங்கள்லாம் போகிறாங்க. ஒன்று, இவங்களோட தண்டிக்கோ புது தண்டிக்கோவில் அழுக்காயிடக்கூடாது, தூசி மண் எல்லாம் பட்டுச்சுன்னா அதை தட்டி விட்டுக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த உண்டிவில் வந்து தோல் தொங்குது, பிடிச்சிக்கிட்டு இவங்க பின்னாடியே போகிறாங்க. இவன் போய் அந்த துமானிக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு போய் முயற்சி பண்ணுறான். இவன் எப்படி லாமினை வந்து ஒரு அற்ப புழுவே கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான், அந்த மாதிரி துமானி வந்து இவனை சீண்டவே மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியும் ஒமரோ வந்து ரொம்ப முக்கியமானவர், அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒமரோவோட பையன் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் சீனியர், நீ ஜூனியர், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கெத்து கட்டிக்கிட்டு இவனை சட்டையே செய்யாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசிக்கிட்டு அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போகிறான் வா அப்படின்ட்டு போயிட்டான். இந்த பொடிசுகள்லாம் அப்படியே நடந்து ரொம்ப தூரம் போகுதுங்க. இப்போ வில்லேஜ்லேருந்து வெகு தூரம் போய் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புல்வெளி, மேய்ச்சல் நிலம், அப்படியே குறும் புல்லாக இருக்குது. அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த மாதிரி புல்வெளி இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப தூரத்தில் பெரிய காடு. அந்த காட்டோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்தை விட அதிகத்துக்கு புல் வளர்ந்துருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் வயல்வெளிலாம் இருக்குது, இவங்க விவசாயம் பண்ணுற வயல்வெளிலாம் தூரத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலவியல் அமைப்பு அந்த இடத்துக்கு தான் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே இந்த பசங்களெல்லாம் இந்த ஆடுகளெல்லாம் கொண்டு போய் இந்த பெரிய பசங்க அவன் பட்டி ஆட்டை ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஏரியாவில் கொண்டு போய் மேய்க்கிறத கூடுறான். இந்த ஆடுகளோடு சேர்ந்து ஊலு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டி நாய்கள், இந்த நாய்களும் காவலுக்கு வருதுங்க.
இந்த ஆடுங்கள்லாம் ஒரு இடத்துல மேய்க்கிறதுக்கு விடுறாங்க. விடும் பொழுது இந்த நாய்கள் அந்த ஆடுகளை சுற்றி சுற்றி வருதுங்க. இதுங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே விட்டுட்டு இந்த பெரிய பசங்கள்லாம் போய் ஒரு இடத்துல அவங்க அவங்களோட ஏரியாவில் போய் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு அப்போ தான் இவன் பார்க்குறான், டுமானியை வந்து இவன் டுமானி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டுமானி பின்னாடியே போயிட்டுருக்கான். ஏன்னா சொல்லி விட்டுருக்காங்க, டுமானியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அவன் சொல்கிறத கேட்கணும், அவன் தான் உனக்கு இங்கே கார்டியன் மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அதனால் குண்டா டுமானி பின்னாடியே சுற்றுறான். அவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டானா அப்படின்னு ஏக்கத்தோட, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டானா, நான் ஒரு அவன்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ எல்லாம் போய் ஒரு ஆடெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் டுமானி கூப்பிட்றாங்க வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே இவன் பவ்யமாக போய் நிற்கிறான். எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் அந்த மரியாதையோடு போய் நிற்கிறான். போய் நின்னோடனே நான் ஆடு மேய்க்கிறனா ஜாலி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னோடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு பார்க்குறான். ஒரு ஆட்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு டுமானி கேட்டோடனே இல்லை தெரியாது அப்படின்னோடனே, ஒரு ஆட்டை தொலைச்சிப்பாரு அன்னைக்கு உங்கள் அப்பா காட்டுவார் ஒரு ஆட்டோட மதிப்பு என்னன்னு உனக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு பகிர்ங்குது. ஆட்டை தொலைக்கிறதா, ஆடு எப்படி தொலையும், இங்கே இங்கே நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் புரியாமல் குழப்பமாக பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார், இந்த மந்தையிலேருந்து இந்த புல் மேயிற இடத்துலேருந்து ஆடு காட்டு பக்கம் போயிடவே கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா அந்த காடு இருக்கு பார், அந்த காட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆள் உயர புதர் இருக்குல்ல புல், அதுக்குள்ளே சிங்கம் சிறுத்தை கழுதுப்புலி இதெல்லாம் வந்து பாஞ்சு வேட்டையாடுறதுக்கு ரெடியாக காத்திருக்கும். இந்த மந்தையிலேருந்து ஒரு ஆடு விலகி போய் அந்த புல்லுக்கிட்ட போச்சு, கிட்ட போச்சுனாலே தொலைஞ்சது, ஒரே பாய்ச்சலில் பாஞ்சு அப்படியே சில்லு சில்லாக பீஸ் பீஸாக கிழிச்சிரும். அந்த சிங்கம் சிறுத்தையெல்லாம் என்ன ஸ்பீடில் வரும் தெரியுமா, எப்படி பாஞ்சு அடிக்கும் தெரியுமா அப்படின்னோடனே சிங்கம்மா சிறுத்தையா அப்படின்னு கண்ணு விரிய அவன் பார்க்கறான். அது மட்டும் இல்லை, நீ ஆட்டை துரத்திட்டு நீ போனேன்னு வையே, அந்த விலங்குகளுக்கு பெரிய விலங்குகளுக்கு அந்த மிருகங்களுக்கு நல்லா தெரியும், சிங்கத்துக்கு சிறுத்தைக்கெல்லாம் ஆட்டுக்கறியை விட மனுஷக்கறி இந்த சின்ன பசங்களோட கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அதுங்களுக்கு தெரியும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கிறத விட்டுட்டு உன்னை தான் அடிக்கிங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், இந்த ஆடு வந்து மந்தையிலேருந்து இங்கிட்ட அங்கிட்டு போகாமல் பார்த்துக்கிறது மொதல் வேலை அப்படின்னோடனே சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறாங்க. ஆனால் இந்த சிங்கம் சிறுத்தையை விட டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னோடனே இவனுக்கு இன்னும் கிளி பிடிச்சிருது. அது என்னடா இது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டுபாபு, டுபாப்னா யார், வெள்ளை பூச்சாண்டி, அவனுங்க இந்த புதருக்குள்ளே பதுங்கியிருப்பானுங்க. இந்த மாதிரி குட்டி பசங்க சிக்குனா அவனுங்களும் அவனுங்களோட அந்த கருப்பு அசிஸ்டண்ட்டு பிளாக் அசிஸ்டன்ஸ் ஆப்ரிக்காவிலேருந்தே புள்ள பிடிச்சி கொடுக்குறவனுங்க, அவனுங்களுக்கு கூட கையால் வேலை செய்கிறவனு இருக்கானுங்களே அவனுங்களோட சேர்ந்து புதரில் தான் கிடப்பானுங்க. நீ அந்த பக்கம் போன கொத்தி தூக்கிடுவானுங்க, தூக்குனானுங்கன்னா அதுக்கப்புறம் நீ வந்து உன் குடும்பத்தை மறந்துட வேண்டியதான், கொண்டு போய் உன்னை நல்லா போட்டு எண்ணெயில் வறுத்து சாப்பிட்ருவானுங்க, மனுஷக்கறி சாப்பிட்ற வயலில் வாழணுங்க பார்த்துக்க அப்படின்னோடனே இவனுக்கு எல்லா கல்லையெல்லாம் கலங்கிருது. ஐயோ அப்படின்ட்டு இது வந்து நீ அதனால் எக்காரணத்தை கொண்டும் உன்னோட ஆடு வந்து இந்த எல்லையை விட்டு வெளியில் போகாமல் பார்த்துக்கணும், ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், அங்கே போச்சு அப்படின்னா தொலைஞ்ச, அதே மாதிரி ஒரு ஆடு தொலைஞ்சது அப்படின்னா உன்னை குடும்பத்தில் மதிக்கவே மாட்டாங்க, உனக்கு வந்து பெரிய ஏழ்றையாக போய்டும் பார்த்துக்க அப்படின்னோடனே சரிங்கண்ணே நான் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையை விட இன்னும் மௌனாதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நீ இங்கே மட்டும்தான் உனக்கு டேஞ்சர் அப்படின்னு நினச்சிக்காத, ஊருக்குள்ளேயே இருந்தால் கூட இந்த வெள்ளைப்பூச்சாண்டி உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் எப்போவுமே நீ பெரியவங்க கண் பார்வையில், ஒரு நம்ப தகுந்த ஆளுங்களுடைய கண் பார்வையிலே தான் இருக்கணும். ஏதாவது விளையாட்டு போக்கில் எங்கள் பார்வையிலேருந்து வெளியில் எங்கேயும் நீ போயிடக்கூடாது, அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னே சரிங்கண்ணே அப்படின்னு நம்ம நண்டையாட்டுறான். நீ வந்து இப்போ சின்ன வயசு, நான் இந்த ஆடு மேய்க்கிற வேலைக்கு வந்து நான் 5 வருஷம் ஆச்சு, நான் செகண்ட் கஃபோவில் இருக்கிறேன், உன்ன மாதிரி ஃபஸ்ட் கஃபோலேருந்து செகண்ட் கஃபோவுக்கு வந்த அந்த நாள்லேருந்து இந்த 5 வருஷத்தில் நம்ம ஊரில் மட்டும் 9 பசங்க காணாமல் போயிருக்காங்க. இந்த 9 பசங்களாம் காணாமல் போயிருக்காங்க, பக்கத்து ஊரில் இன்னும் அதிகம். இதனால் வந்து இது இங்கே ஆடு மேய்க்கிற இடத்துல தான் காணாமல் போகிறாங்கன்னு இல்லை, நம்ம ஊரில் ஏற்கனவே நிறைய நடந்திருக்குது இந்த மாதிரி. எஸ்பெஷலி நம்ம ஊரில் ஒரு ஆள் இருந்தார், அவரோட ஒரு மந்த ஆடு அதை ஃபுல்லாக ஒரே நாள் ஒரு சிங்க கூட்டம் வந்து அடித்து சாப்பிட்டுருச்சுங்க. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த செகண்ட் கஃபோ 3rd கஃபோவில் இருக்கக்கூடிய பசங்க 2 பேர் நம்ம ஊர்லேருந்து காணாமல் போயிட்டாங்க. அந்த பசங்க காணாமல் போய் ஒரு 2-3 நாளில் பார்த்தா இந்த ஆள்கிட்ட நிறைய பணம் இருந்தது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பணம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கிராம சபையில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் கேட்டோன்னே, நான் வந்து நான் ஊருக்கு வெளியில் அதை கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை யாருமே நம்பலை. அடுத்த நாள் காலையில் அவனுக்கு விசாரணைன்னு சொல்லி வச்சாங்க, ஆனால் அந்த ஆள் வந்து அடுத்த நாள் காலையில் ஊர்லேயே இல்லை, அவன் காணாமல் போயிட்டான். அதனால் ஊருக்குள்ளேயும் கூட
நீ மற்றவங்க கண் பார்வையில் இருந்து விலகி போகாமல் பாதுகாப்பாக இருந்துக்கோ, ஒரு அண்ணனாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனை நல்லா டெரரைஸ் பண்ணி விட்டுறான். இவனுக்கு வந்து நீ சின்ன பையனாக இருக்கிறப்ப நடந்திருக்கலாம், நீ மறந்துருக்கலாம், ஆனால் இதெல்லாம் நீ நினைவில் வச்சுக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சிங்கம், சிறுத்தை இது எல்லாத்தையும் விட இந்த டூபாபுங்கிற வெள்ளைப்பூச்சாண்டி தான் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க, பார்த்துக்க அப்படின்னு இவன் மிரட்டுறான். மிரட்டினோடனே இவனுக்கு குண்டாவுக்கு வந்து அப்படியே கலங்களாக ஞாபகம் இருக்குது. ஒரு சில நாள் வந்து பிண்டா இவனை வெளியிலேயே விடமாட்டான், ஒரு கூப்பிடு தூரம் கண் பார்வையிலே வச்சுருப்பா. இவன் ரொம்ப தூரத்தில் எங்கேயோ போனால் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இவன் குடிசிக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்குவான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாதிரி டுபாபுங்க வந்து இந்த பசங்களை, தேர்ட் கஃபோல் இருக்கிற பசங்களை கடத்திக்கிட்டு போனதாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு இவனுக்கு இப்போ அந்த நினைவுகள்லாம் மெல்ல மேலே வருது. இப்போ இது எல்லாத்தையும் விட அபாயகரமான ஒரு விஷயம் இருக்குது, அது மூணாவது விஷயம். இதை ரொம்ப நீ கவனமாக மனசில் வச்சுக்கணும் அப்படின்னோடனே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு ஆடு எங்கேயாவது தப்பிச்சு போய், இந்த புல், இந்த இடத்துல போட்டி நிறைய இருக்குல்ல, அதனால் அந்த பக்கம் பக்கத்தில் வயல்வெளி இருக்குது, பயிர் பண்ணுற வயல், அது நல்லா இன்னும் பசுமையாக, இன்னும் நெருக்கமாக, நல்லா செழுமையாக இருக்கும். அதோடய டேஸ்ட் வேறு வேறு. கடலை கொடி இருக்குது, குஸ்குஸோட புல் இருக்குது, அதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வழியில் அழுங்காமல் முட்டிக்கிட்டு அந்த பக்கம் போய் வயலில் இறங்கிருச்சுன்னு வையே, நீ அதை துரத்திக்கிட்டு ஓடுவ. நீ பின்னாடியே ஓடவும் உன் பின்னாடியே நாயிங்க வரும், அந்த தவறி ஓடி போன மந்தையை விட்டு விலகி போன ஆட்டை பிடிக்கிறதுக்கு. அதை திருப்பி விரட்டிட்டு வரணுங்கிற வேகத்தில் நீ போவ, உன் பின்னாடியே நாய் வரும், இங்கே மந்தையில் இருக்கிற அத்தனை ஆடும் கட்டுக்கோப்பு குழஞ்சு எல்லாம் வந்து வயலில் உள்ளே இறங்கிருங்க. இத்தனை ஆடுகளும் ஒரு பட்டி ஆடு உள்ள வயலுக்குள்ளே இறங்குச்சுன்னா அது இந்த குரங்குங்க, மான் கூட்டம், இல்லை காட்டு பண்ணிங்க, இதுங்கெல்லாம் உள்ளே இறங்கி அழிச்சாட்டியம் பண்ணி அந்த வயலை நாசம் பண்ணுறத விட இந்த ஒரு பட்டி ஆடு வெகு சீக்கிரத்தில் அந்த வயலை நாசம் பண்ணிடும். நீ முடிஞ்சடி மகனே, நீ அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறான். இவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே, இதுதான் ஃபஸ்ட் நாள் அவனுங்களுக்கு கிடைக்கிற பாடம். இப்போ குண்டா வந்து ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு, இந்த மாதிரி எந்த தப்பும் நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடக்கூடாது, அப்பா அப்புறம் நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இந்த பசங்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக போய் அந்த ஆடுகளை வந்து அதனுடைய எல்லையை விட்டு வெளியில் போகாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. இவனுங்க சுற்றி சுற்றி அந்த ஆடுங்களை மிரட்டி அந்த ஆடுங்களுக்கெல்லாம் சை, எங்கேருந்து நான் வந்தானோ, இவ்வளோ நாள் நிம்மதியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம், இந்த பொடி பயல்கள் சுல்லானுங்க வந்து நம்மளை இந்த பாடுபடுத்துகிறானுங்களே அப்படின்ட்டு அதுங்கெல்லாம் கடுப்பாகி கோபத்தில் இருக்குதுங்க. அந்த வாட்டு வாட்டுறானுங்க அதுங்களை, இங்கிட்டு அங்கிட்டு போகக்கூடாமல் சுற்றி சுற்றி இந்த எல்லா சின்ன பசங்களும் செகண்ட் கஃப பசங்களும் ஆடுகளை மேய்க்கிறாங்க. அவனுக்கு அடிக்கிற கூத்து, அவனுக்கு கத்துறது, இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பெரிய பசங்க மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறானுங்க, அவனுங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறானுங்க, இந்த பொடுசுங்களை பாரு எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போகுது. அப்போ மத்தியான நேரம் லஞ்ச் டைம் ஆகுது. லஞ்ச் டைம் ஆனோடனே அவனுங்கள வர சொல்லி இவன் டுமானி வந்து அவங்க அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, சாப்பாடை பகிர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மறுபடியும் அவன் சொல்கிறான், போத்து கவனமாக இருங்க, ஆடுங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் வான் பண்ணி விடுறான். இப்போ எல்லாம் போய் இந்த பசங்கள்லாம் உண்டி வில்லு எடுத்துக்கிட்டு பறவைங்களை குறி பார்த்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. இவனால் ஒரு பறவையை கூட அடிக்க முடியல முதல் நாள் தானே. ஸோ ட்ரெயின் பண்ணுறானுங்க இந்த அண்ணனுங்க, அவங்களுக்கு ஒரு சிலர் கற்றுக் கொடுக்குறானுங்க எப்படி உண்டி வில்ல பிடிக்கணும், எப்படி இழுத்து குறி பார்த்து அடிக்கணும், கல் என்ன சைஸில் எடுக்கணும் அப்படின்ட்டு அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் சொல்லித்தராங்க. இப்படியே போகுது. இப்போ மத்தியானம் ஒரு 3 மணி வாக்கில் இவன் கூப்பிட்றான். குண்டாவை கூப்பிட்டு துறைக்கு சொன்னாதான் விறகு பொறுக்குவீங்களா அப்படின்னு கேட்கலாம். கேட்டோடனே ஓ, இப்போதான் ஞாபகத்துக்கு வருது, சரிங்கண்ணே சரிங்கண்ணே பொறுக்கிறேன் அப்படின்ட்டு ஓடி போய் விறகுகளை பொறுக்க ஆரம்பிக்கிறான். என்னென்னா ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கிராமத்தில் கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு பற்றி வச்சு தான் எல்லா சமூகமும் சுற்றி உட்காந்து பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ அதுக்குண்டான இந்த விறகு பொறுக்கிற வேலை யாருது அப்படின்னா ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள். ஆடு மேய்ச்சி ஆடுங்களை வந்து சாயந்தரம் பட்டிக்கு ஓட்டிகிட்டு வரும்பொழுது தலையில் விறகு சுமையோடு தான் எல்லா பசங்களும் வருவாங்க. இதை இவன் பார்த்துருக்குறான். ஆனால் இன்றைக்கி பொறுக்கணும் அப்படிங்கிறதே இவனுக்கு இவ்வளோ நேரம் தோணாமல் இருந்தது. இப்போ துமானி கூப்பிட்டு சொன்ன உடனே வேக வேகமாக போய் அந்த விறகுங்களெல்லாம் பொறுக்கிறான். அப்போ ஒரு காட்டுக்கொடி, லியான் வைன்னு பேர், அந்த காட்டுக்கொடி வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டில் பெரும் மரங்கள் கீழேருந்து அந்த மரம் உச்சி வரைக்கும் வளர்ந்து வளரக்கூடிய அந்த கொடி, அந்த கொடிகளை எடுத்து இந்த விறகை வந்து இப்படி ஒன்று சேர்த்தி அந்த நல்ல காஞ்ச கட்டை, பச்சை கட்டையை எடுத்தா எரியாது இல்லை, நல்லா பத்துனோடனே எரியக்கூடிய, நின்று எரியக்கூடிய விறகுகளாக பார்த்து எடுத்து கட்டுறான். அப்போ எடுத்து கட்டி அந்த கொடி எடுத்து காட்டுக்கொடி எடுத்து கட்ட போகலான்னு இருக்கும்பொழுது இது போதுமாடா அப்படின்னு மண்டையிலேயே ஒரு அடி அடிச்சுட்டு இத்தினோண்டு தான் சுமக்க முடியுமா அப்படின்ட்டு அவன் துமானி வந்து இன்னும் கொஞ்சம் கட்டையை தூக்கி போடுறான், இன்னும் கொஞ்சம் விறகு கட்டையை.
போட்டோடனே இந்த கொட்டி பசங்க எல்லாரும் இதை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா, வீட்டு வரைக்கும் தூக்க முடியுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆசைப்பட்டோம். அதாவது காலையில் அவன் வந்ததுலேருந்து சாயந்தரம் இந்த விறகெல்லாம் பொறுக்கி இதை சும்மாடாக கட்டி தலை சுமையாக கஷ்டப்பட்டு நெம்பி கிம்பி ஒரு வழியாக தலையில் அவனே தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கி விடுறத கூட இந்த பெரிய பசங்க வந்து ஹெல்ப் பண்ணல. உன் சும நீ சும தூக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவனுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே முன்னாடி நடக்கிறானு. இவனுக்கு தட்டு தட்டு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு பின்னாடி பெரியவங்க போகிற ஸ்பீடுக்கு போகணுமே, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டா வழி தவறிட்டா பயம் இல்லை, இவங்களுக்கு வழியும் தெரியாது. முன்னாடி நாய்ங்க அந்த பட்டி நாய்ங்க இருக்குதுங்களா, அதுங்கெல்லாம் முன்னாடி அதுங்களுக்கு வத்தேனோ அந்த வந்து பழக்கம், அதனால் அதுங்க வழி காட்டிக்கிட்டு முன்னாடி ஓடுதுங்க. அதுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவன் நடந்து போகிறான். கை எல்லா ஜாயிண்ட்டும் அப்படியே இத்து போகுது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதுக்காக இவ்வளோ ஆசைப்பட்டோம் அப்படின்ட்டு நம்பி நம்பி எப்போ ஊர் வரும், எப்போ வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் காலையில் வந்தப்போ என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி இருந்தது, இப்போ போனால் ஊர் வருவனாங்குது. கஷ்டப்பட்டு இப்படி போயிட்டே இருக்கான். அவன் அவன் கண் பார்வையில் அந்த கிராமம் படுது. அன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே அந்த கிராமம் வந்து அவனுக்கு இவ்வளோ அழகாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லை, நம்ம கிராமம் இவ்வளோ அழகு அப்படின்ட்டு அவன் மனசு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. வேகமாக உள்ள கிராமத்துக்குள்ளே போகிறான். போனோடனே நேராக கொண்டு போய் அந்த தலையில் இருக்கிற விறகு சும்மாடை வந்து நேராக அந்த அரசன் பிரிமா சிசி இருக்கார்ல அவரோட அந்த ஸ்கூல் யார்டுக்கிட்ட தான் கொண்டு போய் எல்லாரும் அந்த சுமையை இறக்குறாங்க. இறக்கணுன்னே அவர் சொல்கிறாரு, காலையில் நேரமே எல்லோரும் கிளாஸுக்கு வந்துடுங்க, நாளைக்கு காலையில் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு மாலை வணக்கத்தை சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடுறான். அப்போது அவனுக்கு பயங்கர டயர்டு, போய் நல்லா கை காலெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு உடம்பெல்லாம் கழுவி குளிச்சுட்டு அந்த தண்டிக்கவர்கள் அதை எடுத்து சுத்தமாக தட்டி தூசியெல்லாம் இது பண்ணிவிட்டு கழியில் மாட்டி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். அப்போது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நேரமே போகணுமே, அதனால் அவங்க அப்பா வேறு சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து மரியாதையாக நடந்துக்கணும், டீச்சர்கிட்டருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே நேரமே ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போகிறப்ப அங்கே போய் எல்லாம் பேசிக்கிட்டு நின்றுட்டுருக்குறாங்க பசங்கள்லாம். அரசாங்கம் வர்றாரு. அரசாங்கம் வந்தோடனே கையில் ஒரு நல்ல பெரிய தடி வச்சுருக்கிறாரு, பட்டீர்னு ஒரு அடி, அந்த ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்குது அதில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்தோடனே கச்ச மச்சான்னு பேசிகிட்டு இருந்த குட்டி பசங்கள்லாம் அப்படியே கப்பு சுப்புனாகி வணக்கம் சொல்கிறானுங்க. எல்லாம் வந்து அவங்க இடத்துல உட்காரு அப்படின்னே படப்பட படப்படன்னு உட்காறானுங்க. கொஞ்சம் லெத்தாஜிக்காக இங்கிட்ட அங்கிட்டு ஸ்லோவாக இருக்கிறானுங்களா பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு. அடித்தோடனே எல்லாம் வந்து ஸ்டேர்னாக உட்காராங்க, எல்லாம் நேரம் நிமிந்து உட்காருங்கடா அப்படின்னே நிமிந்து உட்காறாங்க. இங்கே பார், சத்தம் போடக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், லேட்டாக வரக்கூடாது. மூணாவது கண்டிஷன், ஒழுங்காக படிக்கல, சொன்ன பேச்சு கேட்கல, டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா கிளாஸை விட்டு துரத்தி விட்டுருவேன், நேராக வீட்டுக்கு தான் போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட ரூல்ஸு எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி படிக்கணும், என்ன சொல்லிக் கொடுப்பாரு, என்ன டைமுக்கு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீனாக சொல்கிறார். எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ். மூச்சு விடணும்னா கூட அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் விடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனை டெரரைஸ் பண்ணி வைக்கிறார். உங்களுக்கு வந்து தினம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே இங்கே வந்துடுறீங்க, வந்தோடனே உங்களுக்கு நான் வந்து குரான் சொல்லிக் கொடுப்பேன், அந்த பாடல் வரிகள் அந்த குரானில் இருக்கக்கூடிய அந்த செயல்களை மனப்பாடம் பண்ணணும். நாள் ஃபுல்லாக நீ ஆடு மேய்க்க போகும்பொழுது அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் திரும்ப வந்து ஆட்டையெல்லாம் பட்டியில் அடைச்சிட்டு கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் சாயந்தரம் ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்கு மாலை வகுப்புக்கும் நீங்கள் வந்துடணும். இதுதான் ரூல்ஸ், புரியுதா அப்படின்னு எல்லாம் தலையாட்டுதுங்க. புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாரு. இப்போ இவனுக்கு எந்திரிச்சு கிளம்பி கிளாஸ் முடிஞ்சு வெளியில் போகலாம் அப்படின்னு ஸ்கூல் யார்டை விட்டு வெளியில் போகிறப்ப இந்த பெரிய அண்ணங்க செகண்ட் கஃபோரில் இருக்கானுங்களே அவனுங்கெல்லாம் உள்ளே வர்றானுங்க. இப்போ நேற்று வந்து என்ன அதட்டல், என்ன சலம்பு சலம்புனுங்க அவனுங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு வர்றப்போ பொட்டாட்டம் வர்றானுங்க, எல்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் கஃபோலேருந்து தேர்ட் கஃபோவுக்கு போகிறதுக்கான ஃபைனல் எக்ஸாமினேஷன். அவங்க வந்து அரபிக்கில் டீச்சர் சொல்கிறத எழுதி காட்டணும், தப்பு இல்லாமல் எழுதணும். ரெண்டாவது குரானில் இருக்கக்கூடிய வேர்சஸை அவனுக்கு ரிசைட் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் இவன் செகண்ட் கஃபோலேருந்து தேர்ட் கஃபோவுக்கு போக முடியும், இது ஃபைனல் எக்ஸாமினேஷன். அதனால் பயங்கர டென்ஷனாக அவன் உள்ளே வர்றான். இப்படி உள்ளே வர்றதுனால அவர் டீச்சர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இன்னிலிருந்து இதுக்கு மேலே இவ்வளோ நாள் இருந்த மாதிரி நீங்கள் சின்ன பசங்க கிடையாது, உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நீங்கள் தனியாக தான் ஆடு மேய்க்க போகணும், பத்திரமாக ஆடு மேய்ங்க, பத்திரமாக ஆட்டை கொண்டாந்து பட்டியில் அடைங்க. ஆடு மேய்க்கிறதோட மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பாடங்களையும் ஒழுங்காக படிக்கணும், குரானையும் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி செய்தி அந்த செய்திகளை பொருளோட நல்ல ராகத்தோடு ரிசைட் பண்ணவும் கற்றுக்கணும், அப்புறம் அரபிக்கில் எழுதி பழக கற்றுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த எழுதுறதுக்கு வந்து அங்கே ஸ்கூல்லேயே வந்து அந்த கறி, அதை வந்து ஒரு மூங்கில் டியூப்பில்
குழாயில் போட்டு கட்டி தொங்க விட்ருக்குறாங்க. அதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இங்க் வந்து சின்ன சின்ன குடுவைகளில் வச்சு அவன் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த குயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாணல் புல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புல்லில் செய்த பேனாக்கள், அது எல்லாமே அங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் கவனமாக யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ரூல்ஸையும் இவர் சொல்லி கொடுத்துட்றாரு. இவனுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீச்சர்கிட்ட இருந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தோடனே கிளம்பி போய் இந்த குட்டி பசங்கள்லாம் இன்றைக்கி அந்த செகண்ட் கஃபோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு தடவையாக செகண்ட் கஃபோவுக்கு வந்திருக்கிற குண்டா சித்தாஃபா அவனுடைய வயதை ஒத்த மற்ற சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பட்டியை திறந்து ஆடுகளை மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் விறகுகளை பொறுக்கி தலையில் சுமையாக வச்சுக்கிட்டு ஆட்டை திருப்பி பட்டிக்கு ஓட்டிகிட்டு வரான். அதாவது இவ்வளோ நாள் கவலை இல்லாத ஒரு சிறுவனாக ஜாலியாக ஊரை சுற்றி விளையாண்டுக்கிட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு காய்கறி பழம்லாம் பொறிச்சிக்கிட்டு சிங்கம் மாதிரி பன்னி மாதிரி குரங்கு மாதிரி விளையாண்டுக்கிட்டு சத்தங்கள் போட்டுக்கிட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இப்படி எத்தனையோ விளையாட்டுகளை விளையாண்டுக்கிட்டு அப்படியே கேர் ஃப்ரீயாக இருந்த இந்த பசங்க இன்றைக்கி வந்து குண்டாவுக்கு வந்து தூங்கி எழுந்ததுலேருந்து அவன் லேமினை பார்த்துக்கிற வேலை அப்பப்போ அம்மா கொடுத்துட்றாங்க, லேமினை பார்த்துக்கோ எனக்கு வேலை இருக்குன்ட்டு போயிடுறாங்க, அவனை பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்படி ஆடு மேய்க்க சொல்கிறாங்க, இப்போ அரபிக் படிக்க சொல்கிறாங்க, குரான் படிக்க சொல்கிறாங்க, வேலை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு நிமிஷம் கூட நம்ம நிம்மதியாக ஓய்ஞ்சு உட்கார முடியலையே. இவன் எப்போவுமே சீரியஸாக திங்க் பண்ணிகிட்ருப்பான்ல, அப்பா மாதிரி ஆகணும், வேட்டையாட போகணும், இதை கற்றுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்லையே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆடுங்க வேற இங்கிட்ட அங்கிட்டு நம்ம ஒரு நிமிஷம் உட்காந்தா போதும் அதுங்க அந்தட்டம் ஓடுறதுக்கு பார்க்குதுங்க, அதுங்களை விரட்டிட்டு ஓடுறதா இருக்குது, இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சோர்ந்து போய் உட்காந்துடுறான். இப்போ குண்டாவோட அந்த நிலைமையை நினச்சா பரிதாபமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜஸாக நம்மளும் கடந்து வந்திருப்போம். நான் டென்த் படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன் என் வீட்டில் நாய் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்போ தான் புது வீடு கட்டி குடி போனோம். அப்போ ஒரு தீபாவளி சமயம்னு நினைக்கிறேன் ராசுக்குட்டி படம் ரிலீஸ் ஆச்சு, அன்றைக்கி தான் அந்த நாய் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. 90 ரூபாய்க்கு வீதியில் ஒருத்தன் கூடையில் வச்சு விற்றுக்கிட்டு வந்தான், அழகான 3 நாய். அதில் வந்து ஒரு நாயை நாங்கள் வந்து வாங்கினோம் 90 ரூபாய் கொடுத்து. அந்த ராசுக்குட்டி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்ததுனால அதுக்கு பேர் ராசுக்குட்டின்னு வச்சோம். ரொம்ப அழகான நாய். அந்த நாய் வந்த அன்னைக்கு ரொம்ப குஷியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் ஜாலியாக அது கூட விளையாண்டேன், அதுக்கு பால் கொடுத்தோம், அதை வந்து கொஞ்சினோம், எல்லாம் பண்ணேன். ஆனால் நாள் ஆக ஆக அந்த நாயை வந்து பார்த்துக்கிற பொறுப்பு நான் நீ தானே ஆசைப்பட்ட, அதை பார்த்துக்கோ, அதை டேக் கேர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று தான் அப்படின்ட்டாங்க வீட்டில். இப்போ அது என்னென்னா காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அதை வாக்கிங் கூப்பிட்டு போனோம். சுத்தமாக 2 மணி நேரம் என்னுடைய நாளில் போயிடும். அப்புறம் சாமான இதில் அது டாய்லெட் போகாது வெளியில், அது இந்த வீதி வெளியே சுற்றி அடித்து அது ஒரு இடத்த தேடி தினம் அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக இது இடத்த தேடி கண்டுபிடிச்சி அது எப்போ டாய்லெட் போகணும்னு நினைக்கிதோ அப்போ தான் டாய்லெட் போகும். அது டாய்லெட் போன உடனே நான் கொண்டாந்து கட்டிடுவேன்னு அதுக்கு தெரியும். அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு அது நாள் பூரா அதை கட்டி தான் வச்சுருப்போம் வீட்டில். அப்போ அதுக்கு அந்த காலையில் 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் தான் டைம். இப்போ எனக்கு என்னோடய விளையாட்டு டைம் போகுது. காலையில் ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் நேரமே கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கலாம், லீவ் நாளில் அப்படின்னாலாம் அதெல்லாம் முடியாது. காலையில் அந்த டைமுக்கு அதை வெளியில் கூட்டு போகணும். எனக்கு என்னடா இம்சை அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே படாது பாடுபட்டு அது துள்ளி குதிச்சு அது குளிக்கிறனா பிடிக்காது வேறு. அதனால் அப்பாவும் நானும் சேர்ந்து அதை குளிக்க வைக்கணும். வாரத்தில் ஒரு நாள் குளிக்க வைப்போம். அப்படி குளிக்க வைக்கிற அன்றைக்கி எனக்கு செம்ம டோசுலும் ஒழுங்காக பிடிடா நல்லா தேவிடா அப்படின்பாரு. அது எங்கே நம்மளே தலைக்கு தண்ணி ஊற்றிட்டா துள்ளு துள்ளுன்னு துள்ளும். அவர்கிட்ட 2 சண்டை வேறு வாங்கணும், இப்படி ஏன்டா இந்த நாயை ஆசைப்பட்டு வாங்கினோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளைய அந்த பொறுப்புகள் கூடும் பொழுது நம்ம அந்த குழந்தைமை அந்த விளையாட்டு பருவம் அது 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 புரியாத வயசு தானே. அந்த சிரமங்கள் அந்த சிரமங்களை தான் இப்போ குண்டா அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மாதிரி இந்த கதையை படிக்கும் பொழுது குண்டாவினுடைய வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றமும் என்னுடைய பால்யத்தில் எனக்கு நிகழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்களை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வருது. அதை அசை போட்டு பார்க்கின்றேன். அதுதான் இந்த கதைகளின் வாசிப்பில் இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இதே மாதிரி நிறைய உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கும், அதை பற்றிய உங்களுடைய அந்த இனிய அனுபவங்களை கருத்துக்களாக பின்னூட்டம் விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்து குண்டாவினுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை உங்களைப் போலவே நானும் அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றேன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் இளம்பராமசாமி.
நன்றி, வணக்கம்.